ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகோ வாய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் பிலிமை தான் பார்க்க போறோம் சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க அவ கிட்ட யாரோ தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் அவளோட மீட்டிங்கையே விட்டுட்டு வெளியில எழுந்திரிச்சு வந்துடுறா அவளோட பாஸா இப்பெல்லாம் பண்ணாதா அது நம்மளோட கம்பெனிக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னாலலாம் அவனை சகிச்சுக்கிட்டு இங்க ஒர்க் பார்க்க முடியாதுன்றா சம காண ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறப்போ ஸ்லிப் ஆகி விழ போயிடுறா அவளை யாரோ வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ஹீரோனோட மேட் தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கார்ல பேசிட்டே போறாங்க அவனா ஹீரோன் கிட்ட நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம் ஆனா இன்னும் கூட உன்கிட்ட அந்த கோபம் சுத்தமா குறையவே இல்லைன்றான் அதுக்கு ஹீரோயினா இதே நான் முன்னாடி இருந்த பர்சனா இருந்தா அவன் மூஞ்சிய எடுத்திருப்பேன் ஏதோ இப்ப இருக்க அவனை சும்மா விட்டேன்னு சொல் இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோன் அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா அவனா ஹீரோனோட வீட்ட சுத்தி முத்தி பாத்துட்டு இன்னும் இந்த பழைய டிராயிங்ஸ கூட தான் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கிட்ட ஹீரோயினா சில பாஸ்டோட ஞாபகங்களுக்காண்டி அத வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அவனா சில பாஸ்ட நம்ம மறக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான் அவன் கிட்ட ஹீரோயினா நானும் ஹீரோவும் இப்போ வெவ்வேறு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் கூட பண்ண மாட்டோம்னு சொல் அதுக்கு அவனா ஹீரோ இன்னுமே சிங்களா தான் இருக்கான்னு சொல்லும் போது அத கேட்ட ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆகுறான் நெக்ஸ்ட் அவனா ஹீரோயின் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்ட கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணும் உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் நான் உனக்காண்டி ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் அவனை கூப்பிட்ட ஹீரோயினா நம்ம இன்னொரு நாள் போலான்னு சொல்லும் போது அவனும் ரொம்பவே சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிட்டு போறான் இப்ப ஹீரோயின் அவளோட பிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறா இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோனோட கிளாஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரா எல்லார்கிட்டயுமே ஹீரோ இன்ட்ரோ ஆகுறான் அதுக்கப்புறம் அவனோட சொன்ன பிளேஸ்ல போய் உட்காறான் அவனே தான் ஹீரோயின் கண் வெட்டாம குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் நடக்குது ஆனா ஹீரோயின் பக்கத்துல இருக்க பையனா ஹீரோ கூப்பிட்டு அவன் நீயே இந்த ஸ்கூலுக்கு வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோவா என்னோட அப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு தான் சொல்றான் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத அந்த ஸ்டாஃப் பாத்துறாரு அந்த ஸ்டாஃபா ஹீரோ குப்டு வந்த முதல் நாளே உசுர வாங்குறான் போ போய் இந்த சம்ம போடுன்னு சொல்லிட்டு போர்டுல இருக்க சம்ம சால்வ் பண்ண சொல்லி கொடுக்கறாரு ஆனா ஹீரோ சம்ம படிப்பாளி போல இருக்கு ஒரே செகண்ட்லயே அந்த ப்ராப்ளத்தை அலேக்கா சால்வ் பண்ணி முடிச்சிடுறான் இங்க ஹீரோனா பார்த்ததிலேயே ஹீரோ மேல இம்ப்ரஸ் ஆயிடுறா அவனை ஏதோ கொள்ளை அடிக்கிற மாதிரியே குறுகுருன்னு பாத்துட்டு இருக்கான் இப்ப பிரசன்ல ஹீரோனும் அவனோட ஃப்ரெண்ட் டின்னருக்கு வந்திருப்பாங்க ரெண்டு பேருமே ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவனா ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவை ஜப்பான்ல மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கூட எடுத்த போட்டோவை ஹீரோன்கிட்ட காமிச்சிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் அவனா ஹீரோயின் கிட்ட அவன் நீ எதுக்கு ஹீரோ மேல அவ்வளவு லவ் வச்சிருந்தான்னு சொல்லி கேக்க இப்ப ஹீரோயின் அகைன் ஒரு பிளாஷ் பேக்க நினைச்சு பாக்குறா அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல எல்லாருமே ராக்கெட் விட்டு விளையாடி அடிச்சு புடிச்சு பன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா ஒரு பாய் கூட அவனை கண்டுக்கல காண்டான ஹீரோயினா கொஞ்ச நேரம் கம்மன் இருங்கடான்னு சொல்லி கத்தி விட எல்லாருமே கப்சிப் ஆயிராங்க இப்ப ஹீரோ பக்கத்துல இருக்க பொண்ணா ஹீரோ கிட்ட இவ இப்படிதான் சரியான லம்பாடி பொம்புல எப்ப பாரு ரவுடி பசங்க கூட சொல்லிட்டு பத்தி தப்பு தப்பா ஹீரோயினா அந்த பொண்ணை எட்டி ஒரு உதவுவதை சட்டனு ஹீரோ திரும்பி அவ்வளவு ஒரு முறை முறைக்கிறான் நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல ரவுடி பசங்க வந்து பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க அத பார்த்து காண்டான ஹீரோயினா வெளியில போங்க சொல்லி கத்திட்டு இருக்கா அந்த ரவுடி பசங்களா ஹீரோன் கிட்ட அத சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு யாரு அடிக்க போக சட்டுன்னு ஹீரோ அவ முன்னாடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்துறான் கரெக்டா வந்து அந்த ரவுடி பசங்களை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தாக்குள்ளேயே வந்து கலாட்ட பண்ணுவீங்கன்னு சொல்லி செம்மையா திட்டிட்டு இருக்காரு அன்னைக்கு தான் ஹீரோ கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா ஹீரோ அவ கிட்ட எதுவுமே பேசாம திரும்பிடுறான் ஹீரோனுக்கு செம்மையான பல்பாயிடுது அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரா அவ வீட்டுக்குள்ளேயே ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாரையே நடத்திட்டு இருக்காங்க அவனோட அப்பா அம்மா கூட இருக்கான் ஹீரோக்கும் அவனோட அப்பாக்கும் சுத்தமா ஆகாது அதனாலயே விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிடுறான் இங்க ஹீரோயின் வீட்டுல ஒரே கூத்தும் கும்மாலமா இருக்கு அவளால சுத்தமா முடியல அதனால ஹெட் போட்டுட்டு சாங் கேட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச டிராயிங் பண்ணிட்டு இருக்கா இங்க ஹீரோட வீட்டுல அவனோட அப்பா அம்மா நாயாப்பையா அடிச்சுக்கிறாங்க அதை முடியாத ஹீரோவா ஹெட்செட்ட போட்டுட்டு சாங் கேட்டுட்டு அவனோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கான் கிட்டத்தக்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே உட்கார்ந்து இருக்கா அங்க வந்த ஹீரோனோட அவளோட நோட்டை பார்த்துட்டு இத பாக்க யாரோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ கிட்ட இருந்த அந்த நோட்டை புடுங்க ஹீரோன் படாத பட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணா ஹீரோனோட டிராயிங்க பார்த்து இந்த பையனை போது நம்ம ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்ல அத ஹீரோவுமே கேட்டிருக்க

எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறான் அன்ல இருந்து ஹீரோ ஹீரோனோட நோட்டெல்லாம் எடுத்து அதுல அவ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காலோ அத கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதே அவனோட ஜாபா இருக்கு இப்ப ஹீரோனுக்கு ஹீரோ மேல அவளுக்கே தெரியாம அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிடுது அன்னைக்கு ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போர்ட்ல உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா அவளுக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும் மறந்து போய் பண்ணிட்டு இருக்கா அவ டிராயிங் பண்ணிட்டு இருந்ததுல நைட்டே ஆயிடுது டோர் காத்துல படார்னு அடிக்க ஹீரோன் பேனு கத்திடுறா நம்ம ஹீரோன் கத்தின சத்தம் ஹீரோ அப்பதான் கேம் ஆடிட்டு கிளம்பலான்னு வரான் அவன் காதல கேட்டுடுது இப்ப ஹீரோவா அவனோட பிரெண்ட்ஸ் கிட்ட நீங்க போங்கன்னா அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோன் காண்டி அங்கயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளும் அவளோட டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போறப்போ ஹீரோவா அவ பின்னாடியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அவளுக்குமே ஹீரோ அவளை ஃபாலோ பண்றது ரொம்பவே புடிச்சிருக்கும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஹீரோ ஹீரோனோட வீடு வரைக்குமே வந்துடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றதுக்காண்டி வரான் ஆனா அதுக்குள்ள அவளோட அப்பா அம்மா மேல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கீழ வந்த ஹீரோனோட அப்பாவா ஹீரோ பாத்துட்டு யாடி இது உன்னோட அம்மா மாதிரி ஊர் சுத்த போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின செம்மையா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு இருந்து அழுதுட்டு ஹீரோயின் மேல போனா அவளோட அம்மாவா இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின திட்ட ஹீரோயின் காண்டாகி வீட்டை விட்டு வெளியில ஓடி போறா மறுபடியும் ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அவ ரொம்பவே சோகமா இருக்கா

தூக்கி போட்டுட்டு ஹீரோன் கிட்ட இனிமேட்டு நீ ஸ்மோக் பண்ணாத அது உன்னோட ஹெல்த்துக்கு கூடாதுன்றான் இப்ப ஹீரைனா எல்லாத்தையுமே நினைச்சு ஃபீல் ஆகி அல ஆரம்பிச்சிடுறான் அந்த டைம் அவங்க மழை பெய்ய ரெண்டு பேருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஹீரோனுக்கா ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடுது அத பார்த்த ஹீரோவா அவனோட ஷர்ட்டை கலட்டி ஹீரனுக்கு போட்டு விடுறான் அவகிட்ட ஹீரோ அவளுக்கா பேசலனாலும் அவன் ஹீரோன ரொம்பவே கேர் பண்றான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரைனை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல டிராப் பண்ணி விட்டுட்டு போறான் நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலுக்கு வரான் அவன் பின் முன்னாடி வந்த ஹீரோயினா அவன் அடிக்க ஹீரோ வழியில துடிச்சு போயிடுறான் அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நம்ம லைட்டா தானே ஆடிச்சோம் இவன் என்ன இடியே விழுகிற மாதிரி பில்டப் கொடுக்கறானு சொல்லி நினைக்கிறா ஹீரோ அங்கிருந்து விலகி போறான் அகைன் ஹீரோயினா அவனை தடுத்து உனோட ஷர்ட்ட ரிமூவ் பண்ணனு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேந்து கிளம்ப பாக்குறான் ஆனா ஹீரோயினா விடவே மாட்டேங்கிறா வேற வழி இல்லாம ஹீரோ அவனோட ஷர்ட்ட ரிமூவ் பண்றான் அவனோட அப்பா ஹீரோ வீட்டுக்கு லேட்டா போனது காண்டி அவனை போட்டு போல போலன்னு பொழந்திருப்பாரு இப்ப ஹீரோயினா அந்த காயம் எல்லாம் பார்த்து ஃபீல் ஆகி அலாரம் ஆரம்பிச்சிடுறா ஹீரோவா இதெல்லாம் என் லைஃப்ல இல்ல அடிக்கடி வாங்குறதான்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்ப பிரசன்ல ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு டைம் ஒருத்தன் எனக்காண்டி என் முன்னாடி நின்னா என் கிட்ட ஸ்மோக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எனக்காண்டி கேர் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன மாதிரி ஒரு பொண்ண கூட அவன் ரொம்பவே கேர் பண்ணா அதனாலதான் எனக்கு அவன் மேல மேலும் மேலும் லவ் வந்துச்சுன்றா அகேன் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டே வரப்போ ஹீரோயினா அவன் கிட்ட எந்த ஜாயின் பண்ண போற சொல்லி கேட்டிருப்பான் அதுக்கு அவனா சனியார்ட் யூனிவர் சொல்லும் போது கிடைக்கிறது ரொம்பவே ஆனாலும் நான் என்னோட அப்பா விட்டு தூரமா போகணும் இப்ப ஹீரோனோட ஸ்டாஃபா ஆச்சரியமா பார்த்து என்னது நீ சன்யாட் யூனிவர்சிட்டிக்கு போக போறியா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ எம்பிஎம் படிச்சா கூட உன்னால அதுக்கு பாசே ஆக முடியாதுன்றாரு ஆனா என்ன ஆனாலும் நான் அந்த காலேஜுக்கு தான் போவேன் ஹீரோ கூட தான் சேர்ந்து படிப்பேன்ற முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா நெக்ஸ்ட் அந்த காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது ஹீரோயினா வேத்து விறுவிறுத்து பரபரப்பா அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துடுது அந்த காலேஜ்ல ஹீரோ செலக்ட் ஆயிடுறான் ஆனா ஹீரோயின் செலக்ட் ஆயிருக்க மாட்டா அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட யாரு என்ன சொன்னாலும் நீ கேர் பண்ணிக்காத உன்னோட லைஃப் நீ சந்தோஷம் ஷமா வாழன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம் ஹீரோயினா என்னாலும் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோவா நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் நீ அழாதன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயினா அவ காலேஜ விட்டு வீட்டுக்கு கிளம்புறா அந்த டைம் வாங்கன்ற ஒரு பையன் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காண்டி வரா அவனை பார்த்த ஹீரோயினா இந்த கொசுத்தலை தாங்க முடியன்றா அந்த டைம் சில ரவுடி பசங்க ஹீரன் கிட்ட வராங்க அவங்க எல்லாம் உன்னோட அப்பா இங்க கிட்ட நிறையவே கடன் வாங்கியிருக்காரு அதெல்லாம் உன்னை வச்சதா தீத்து கட்டணும்னு சொல்லிட்டு அங்க அங்கே கடத்திட்டு போறாங்க முன்னாடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்துறான் அவங்க கிட்ட ஹீரோனை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான் ஆனா அவங்களா மூட்டை நசுக்கிற மாதிரி அவனை நசுக்கி போட்டுட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக மறுபடியும் அவனை கத்தி எடுத்து நீங்க போனீங்கன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம கத்தி எடுத்து அவனோட கையை கிழிச்சுக்கிறான் அதை பார்த்த அந்த ரவுடி பசங்க பயத்திலயே ஹீரோனை விட்டு விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறானுங்க அதை பார்த்த ஹீரோயினா வேகமா அவன் கிட்ட வந்து அவன் கையில கட்டு போட்டுட்டு வா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா அந்த டைம் பார்த்து வாங்க ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான் அங்க இருந்த எல்லாருமே உனக்காண்டி உயிரை கொடுத்துருக்கான் நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க இப்ப ஹீரோனுக்கு வேற வழி இல்லாம அவனோட உசுரை காப்பாத்துறது காண்டி அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா இங்க ஹீரோவா ஹிரன் கிட்ட ரொம்ப நாளா உன் கிட்ட இருந்து லெட்டர் வரல அதனால நான் உனக்கு லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவனோட காலேஜ் போட்டோவுமே வச்சு ஹீரோனுக்காண்டி ஒரு லெட்டர் எழுதுறான் இப்ப ஹீரோயினா அவனோட லெட்டரையும் அந்த போட்டோவையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் மாசம் கழிச்சு கெட் டுகெதர் வருது அதுக்காண்டி ஹீரோன் போலான்னு பாக்கும்போது வேங்கா அவளை தடுத்து நீ அங்க போக கூடாது நம்ம ரெண்டு பேருமே மூவிக்கு போலான்றான் அதுக்கு ஹீரோயினா என்னோட கிளாஸ்மேட் எல்லாருமே வருவாங்க நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லிட்டு சாமியா கோவப்படுறான் ஆனா வேங்கா நீ போவே கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினா இதுக்கு மேல என்னால உன்னை பொறுத்துக்க முடியாது நம்ம பிரேக் பிரேக்கப் பண்ணிக்கலான்றா அவன் கிட்ட ஹீரோயினா இங்க பாரு வேற வழி இல்லாம தான் உன்னோட லவ் அக்செப்ட் பண்ண உன் மேல எனக்கு துளி கூட ஃபீலிங்ஸ் இல்ல இப்பதான் நீ சரி ஆயிட்டில நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிருக்கா அதுக்கு அவ நான் மூணு வருஷமா உன் பின்னாடி நான் லோ லோனு அலைஞ்சிருக்கேன் உன்னை காண்டி நான் சாக போயிருக்கேன் நீ என்னன்னா இப்படி சொல்றன்னு சொல்லிட்டு காண்டாகி அவளை தள்ளி விட்டுறா அது மட்டும் இல்ல நீ எப்படி என்ன பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிடறான் நீ என்ன விட்டு போனீனா உன்னை மட்டும் இல்ல உன் ஃபேமிலியே கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஹீரைனை தள்ளிவிட விட பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து கோவத்துல அவனை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறா அவன் கிட்ட ஹீரைனா இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி துரத்தி அடிக்க அவனா என்னை விட்டா காணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சோடிடுறான் இப்ப ஹீரோயினால அந்த கெட் டுகெதருக்கும் போக முடியல ஹீரோவையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா இப்ப பிரசன்ல ஹீரனோட ஃப்ரெண்டா ஹீரன் கிட்ட ஹீரோ மறுபடியுமே ஜப்பானுக்கு போக போறான் இனிமேட்டு இங்க வரவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அத கேட்ட ஹீரோயினா அவன் என்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினா லாஸ்ட் டைமா ஹீரோ அவருக்கா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு முன்னாடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா இங்க ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா அவனோட அம்மா வந்து அவங்க கிட்ட சில பல போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அவங்களா ஹீரோவை பிரியறத நினைச்சு அல ஆரம்பிச்சாங்க இனிமேட்ட நான் எப்போ உன்ன பார்க்க போறேனோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க இங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு ஹீரோனா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட

நீ எந்த காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லி கேக்க அவன் நான் ஹீரோயின் காண்டி நானும் சன்யாட் யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும்னு சொல்லியிருப்பான் அது மட்டும் இல்ல அன்னைக்கு எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ அவனோட கண்ணு பூராமே ஹீரோயின் மேலதான் இருந்திருக்கும் அவளை அவ்வளவு ரசிச்சு பார்த்திருப்பான் அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா எதுவுமே பேசாம சைலண்ட் ஆயிடுறா நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவனை மேரேஜ் பண்றதுக்காண்டி ஒத்துக்கிறா வெட்டிங் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா அங்க வந்து அவனா ஹீரோயின் கிட்ட இனிமேட்டு யாரும் மாட்டேன் உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுது நெக்ஸ்ட் டே அவனோட பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் அவனுக்காண்டி குக் பண்ணிட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்திருக்கவே மாட்டான் ஹீரோன் அப்படியே தூங்கி காண்டி ஒரு கிஃப்டா வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவகிட்ட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் வெளியூருக்கு போறேன் ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப ஹீரோயினா ரொம்பவே தனிமையில இருக்க மாதிரியே ஃபீல் பண்றான் அவன் எப்ப பாரு ஒர்க் ஒர்க்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஹீரோன் ஒண்ணு கூட ஓபன் பண்ணிருக்க மாட்டா அப்படியே அது எல்லாத்தையுமே பீரோல போட்டு வச்சிருக்கா இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளோட வீட்டுக்கு வந்திருப்பா அவளோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸ அவளுக்கு போட்டுக்க கொடுக்குறா அந்த டிரெஸ்ஸையே ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஹீரோனுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பான் இப்ப ஹீரனோட ஃப்ரெண்டா ஹீரோன் கிட்ட நீ ரொம்ப லக்கி உனக்கு பார்த்து பார்த்து செய்யற ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான் நல்ல வேலை நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்றா ஆனா ஹீரோயினுக்கு அந்த சொத்து காசு கிஃப்ட் எதுவுமே அவளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா இப்ப ஹீரோனோட ஹஸ்பண்ட் வாங்கலியா உன்னோட கரெக்ட் பண்ண எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க ஆனா ஏன் போய் போய் இவனை மேரேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா ஆமா அவன் நல்ல பர்சன் கிடையாது ஆனா ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நாங்க அவங்களுக்காண்டி கவுந்துருவோமே

இருந்து போய் பாத்துட்டு இருக்கா அவனா ஹீரோன் கிட்ட என்ன வேணும்னு சொல்ல ஹீரோயினா ஏதாச்சும் கூடு சொல்லிட்டு அவனையே மெய்மருந்து பாத்துட்டு இருக்கா அவனா ஹீரோன் கிட்ட லெமன் சோடாவை கொடுத்துட்டு நீ பாக்குறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அதனால கம்மியா சொல்லி அட்வைஸ் பண்றான் கரெக்டா அங்க வாங்லி வந்து ஹீரோன் கிட்ட சரிவா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவள அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான் நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அழுதுட்டே மூவி பாத்துட்டு இருக்கா அவளால ஹீரோவை மறக்கவே முடியல அவனோட ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா ஹீரோ மறக்கதான் அந்த கல்யாணத்தையே அவ பண்ணிருப்பா ஆனா அப்ப கூட அவளால ஹீரோவா மறக்கவே முடியல அதனாலயே ஹீரன் அந்த பார்ல ஒர்க் பண்ற பையனை டெய்லி மீட் பண்ண போற அவன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா அவன் கூட ஜாலியா சிரிச்சு பேசி பிளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஹீரன் பாருக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்லியா ஹீரோன்கிட்ட கிட்ட நீ என்னும் அந்த பாருக்கு போறத நிறுத்தவே இல்லையான்னு சொல்ல ஹீரன் அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கா அவனா ஹீரோன்கிட்ட கிட்ட நாளைக்கு ஹீரோ ஊருக்கு வரா அவனை மீட் பண்ண போறியான்னு பிரின்சிபல்ல ஹீரோயினா இல்ல எனக்கு ஒர்க் இருக்குன்றா ஆனா நெக்ஸ்ட் டே ஹீரோயினா வாங்கிட்ட போய் சொல்லிட்டு ஹீரோவ தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா அன்னைக்கு நைட் ஹீரோயினா அந்த பார்ல ஒர்க் பண்ற பையன் கூட ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வரா அங்க அவனா ஹீரோயினா கிஸ் பண்றான் அவனா ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பாக்குறான் ஆனா ஹீரோயினால ஹீரோவ மறக்கவே முடியல கத்தி ஆள ஆரம்பிச்சிடுறா அந்த பையல சட்டனி ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயின் அப்படியே தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் அவனா ஹீரோயின் கிட்ட என்ன புடிச்சுதானே இவ்வளவு தூரம் வந்தான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினா இல்ல இல்ல நீ பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருந்தா அதனாலதான் உன் கூட வந்தேன் அவனா ஹீரோயின் கிட்ட உனோட பாஸ்ட நினைச்சு நீயே சொல்லும் போது கிளம்பிறா நெக்ஸ்ட் டே ஹீரோன் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா ஜப்பானுக்கு போறதுக்காண்டி நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோயினா எனக்கு அங்க ஒரு சின்ன ஒர்க் நானே அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்றா அங்க போன பிறகு ஹீரோயினா ஒவ்வொரு பிளேஸ் ஹீரோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா எங்க தேடியுமே அவனை கண்டுபிடிக்க முடியல ரொம்பவே சோகமா ஹீரன் அவளோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரா அங்க வந்து பார்த்தாங்களும் அவளோட ஃப்ரெண்டும் இருந்திருப்பாங்க வாங்களியா ஹீரன் கிட்ட ஏதோ தெரியாம இந்த தப்பு நடந்துடுச்சு இனிமேட்டு இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்றா அவன் கிட்ட ஹீரோயினா இனிமேட்டும் என்னால இப்படியே வாழ முடியாது நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலான்றா நெக்ஸ்ட் டே ஹீரோயினா வேங்களி கிட்ட இது வரைக்கும் நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா இப்ப ஹீரோயினா ஹீரோவை தேடி ஜப்பானுக்கே போறா அங்க ஒரு ரெஸ்டாரன்ட்ல ஒர்க் பாத்துட்டு இருக்கா அவ காசுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா அதனால போட்டுட்டு ஸ்ட்ரீட்ல நோட்டீஸ் இருக்கா அப்பதான் ஆனா ஹீரோக்கு அது யாருன்னே தெரியாம இருந்து போயிடுறான் ஹீரோயின் அவனையே கன்வெட்டாம பாத்துட்டே இருக்கான்ல ஹீரோன் அவரோட ஒர்க் பாத்துட்டு இருக்கா அவளோட ஓனரா என்னோட பொண்ண பாத்துக்கிற லேடி இன்னைக்கு வரல அவ கொஞ்சம் தனியா இருக்கா நீ போய் பாத்துக்க முடியுமான்னு சொல்லி

பாத்து என்னோட வைஃபுக்கும் எனக்கும் கூட சுத்தமா செட் ஆகல அதனாலேயே அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா அந்த ஓனரா பார்த்து சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு ஓனரானா ரெண்டு கொஞ்சம் இருந்துச்சு அதனால வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஓரமா நான் தங்கிக்கவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா ஹீரோனா அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கான உன்னோட ஊரை விட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் அவ ஹீரோவா மீட் பண்றதுக்காண்டி இவ்ளோ தூரம் போராடி வந்த ஸ்டோரிய அவர் கிட்ட இருக்கா நெக்ஸ்ட் டே யாரோ டோர் நாக் பண்றாங்க ஹீரோன் ஓபன் பண்ணா செம்ம ஷாக்கு அங்க நிக்கிறான் ஹீரோவா ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான் அவனை பார்த்ததிலேயே ஹீரோயின் சந்தோஷத்துல அல ஆரம்பிச்சிடா லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே ஹீரோனோட கனவு மட்டும்தான் நெக்ஸ்ட் டே ஹீரோனும் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா அந்த ஓனரா ஹீரோயின் கிட்ட உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினும் திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கு அங்க ஹீரோ தான் வந்திருப்பான் அவனா ஹீரோயின் கிட்ட நீ ஜப்பானுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா ஏன் என்ன வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா நீ தான் என்ன பாக்கல ஆனா நான் உன்ன பாத்துக்கிட்டே தான் இருந்தேன்னு சொல்றா இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க அந்த பொம்மன் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோயினா ஹீரோ வந்தா அதே ஸ்ட்ரீட்லயே டெய்லி அவனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோவா ஹீரோயின பாத்துட்டு அவகிட்ட பேசுறதுக்காண்டி வரான் ஆனா ஹீரோயினா நர்வஸ் ஆகி அங்கே ஓடி போயிடுறான் இப்ப ஹீரோயினா இத ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவா ஏன் இப்படி பண்ண என் கிட்ட வந்து பேசிருக்கலாம்ல அப்படின்றான் அதுக்கப்புறம் ஹீரோவா நான் சைனாக்கே ரிட்டர்ன் போக போற உன்னை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது வான்னு சொல்லி சொல்லிட்டு ஹீரன் அவ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஓனர் அங்க வந்து ஹீரன் கிட்ட வாவே ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த ஓனரா ஹிரன் கிட்ட எப்படியோ உன்னோட லவர் கூட ஒண்ணு சேர்ந்துட்ட எப்பவுமே அவன் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஹீரோயினா எனக்காண்டி ஹீரோவை நீங்கதான் அங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு அவரா அவனோட லவ் மிஸ் பண்ணிட்டு லாங் ஃபீல் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கப்போ யாரோ வந்து காலிங் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா போலீஸ் தான் வந்திருப்பாங்க அவங்களா ஹீரோனோட ஓனர் கிட்ட உங்க பொண்ண பாத்துக்கிட்ட லேடிய நீங்க தான் கொண்டு இருக்கீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்றாங்க அவரா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணுகிட்ட நான் சீக்கிரமா வந்துடுவேன் அது வரைக்கும் கூட இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ண பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு இங்க அந்த பொண்ணா அழுதுட்டே இருக்கா அவளுக்கு ஹீரோயின் ஆடுத சொல்லிட்டு இருக்கா அந்த டைம் ஹீரோவா ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் வெயிட் பண்ணி பார்த்த ஹீரோவா ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் நெக்ஸ்ட் டே ஜெயில அந்த ஓனரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு அவரா என்னோட பொண்ணை பாத்துக்கிட்ட அந்த லேடி என்னோட பொண்ண ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தா ஒரு வாட்டி அத நான் நேர்லயே பாத்துட்டேன் அதனாலயே எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு அந்த சண்டையில அவ போய் டேபிள்ல மோதி கீழே விழுந்துட்டா இவளனால அவ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தா இன்னைக்கு இறந்து போயிட்டா அதனால நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு சொல் இருக்காரு இப்ப அவரா ஹீரோயின் கிட்ட என்னோட பொண்ணை எப்படியாச்சும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அலா ஆரம்பிச்சிடறாரு ஹீரோயினுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகுது ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே கிஸ் நின்னு சோகமா பார்த்துட்டு இருக்கா அங்க வந்து இனிமேலாச்சும் உன்னோட பாஸ்ட் நினைச்சு உன்னோட பண்ணிக்காம ஆகுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் கூப்பிடுறாங்க இப்ப பார்த்தா அவங்க பிரெக்னண்டா இருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஹீரோயினா ஒரு புக் எழுதியிருப்பா அந்த புக் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது அவளை எல்லா மே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அவகிட்ட ஆட்டோகிராப் வாங்கிறது காண்டி ஒரு கும்பலே லைன்ல நிக்குது பாத்தா அதே லைன்ல தான் நம்ம ஹீரோவும் நின்னுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் அவரோட புக்கை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு உன் கூட நான் வரேன்னு சொன்ன ப்ராமிஸ என்னால காப்பாத்த முடியல மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா அவகிட்ட ஹீரோவா அப்படி அன்னைக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு சைனாக்கே ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்லிருக்கான் இப்ப ஹீரோயினா அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி நான் உன்னை அப்செட் பண்ண வேணான்னு தான் இதை எதையுமே சொல்லலன்னு சொல்லும்போது ஹீரோவா உன்னோட லைஃப்ல இவ்வளோ நடந்திருக்கு ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றான் அதுக்கு ஹீரோயினா உன்னால தான் என்னோட ஸ்கூல் லைஃப் ரொம்பவே சந்தோஷமா மாறிச்சு அப்போல்லாம் என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா அப்படியே ரெண்டு பேருமே அவங்க லைஃப நோக்கி பிரிஞ்சு போறாங்க இப்ப ஹீரைனா அவ மனசுக்குள்ள என்னோட லைஃப்ல நான் மிஸ் பண்ண ஒரே பர்சன் ஹீரோ மட்டும்தான் அவன் என் கூட இருந்த நாட்கள் மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிடுறா உன் கூட நான் சேரணும்னு எவ்வளவோ போராடினேன் ஆனா லாஸ்ட் வரைக்கும் என்னால அது முடியாமலே போயிடுச்சுன்றா விதி எப்படியோ அதுபடியே நீ என்னோட லைஃப் போகும் உன்னோட லைஃப்ல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா ஈத்தோட இந்த பிலிம் முடியுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்